ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு அஃப்கோர்ஸ் சாப்பாடு வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் சோறு முக்கியம் 365. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஈவினிங் டைமில் ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றீங்க, உக்காடுறீங்க, பேசுகிறீங்க, இல்லை ஃபேமிலி கூட உட்காருறீங்கன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு புது விதமான ஒரு வெஜ்ஜி டாப் ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்காது, அது கொஞ்சம் அவுட்டர் சைடாக தான் இருக்கும். ஸோ மேலே நம்ம வந்து பீஸா தான் அந்த மாதிரி பார்த்துருப்போம், வெஜ்ஜி டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு அவங்க கொடுப்பாங்க, அதை தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ இது வந்து தோசையில் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியும். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்புங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேர் இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட் போனோன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், இந்த திங்ஸை நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். நம்ம எடுக்கிற வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுங்க, நிறையா சுகர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. இந்த வெயில் டைமுக்கும் இந்த கோவிட் டைமுக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் டாப்டு ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெஜ் டாப் தோசைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு நான் அதில் வந்து ஒரு கியூப் பட்டர் போட்டிருக்கேன். ஸோ பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி இருக்குது, கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் இருக்குது, ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ் இருக்குது, திருப்பியும் புதினா எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மெயினாக கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், அதை நீங்கள் போட்டுருங்க. போடும் போதே நல்லா அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு வருது, நல்லா இருக்கு. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், ஆனியன்ஸை நீங்கள் அதில் போட்டுடுங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் நல்லா கலரி விடுங்க. எல்லாத்தையும் சைடில் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன் எண்ணெய் ஊற்றுனேன்னா, இப்போ பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து பூண்டியும் இஞ்சியும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு எப்படி வதங்கச்சு நம்ம பார்த்துக்கணும்னா, அது ஸ்மெல்லு வரும் நம்மளுக்கு நல்லா வெளியில் தெரியும். அந்த ஸ்மெல்லு போயிட்ட பிறகு நம்ம திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதுவாகிட்டும், எல்லாமே ஓரளவுக்கு இப்போ வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் திருப்பியும் சைடில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கார்னை அதில் சென்டரில் போட்டுக்கோங்க. கார்ன் போட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்க. அப்போ தான் எல்லா கார்ன்லேயும் அந்த தவாவில் இருக்கிற ஹீட்டு அந்த ஆயில் எல்லாமே நல்லா படும், நம்மளுக்கு நல்லா கார்ன் வந்து குக் ஆகும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அதை நான் எடுத்துருக்கேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சள்தூளும், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாத்தூளும் போட்டு நான் திருப்பி மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம அந்த க்ரீன்ஸ் லைக் அந்த கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
திருப்பி எல்லாத்தையும் சைடில் தள்ளிட்டு நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நல்லா சாஃப்டாக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு போய் இவ்வளோ கலரிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் எல்லாம் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள். இதில் எனக்கு ஸ்பூன் சின்னதாக இருக்குன்றதுனால பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கூட ஒரு பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட நான் தோசைன்னு சொன்னதுனால தோசை மாவு ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து இதில் ஊற்றுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோசை மாவு எடுத்து ஊற்றிட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சது ஆற வச்சு கொஞ்சம் ஆறி இருக்குது. ஆறிட்டு அதில் பச்சை தோசை மாவு ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கு திருப்பியும் தோசை கல்லில் ஆன் எண்ணெய் தட்டுவீங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாவு எடுத்து ஆயில் சுற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் என்ன பண்ணோம், முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், பார்க்கும் போதே பீஜா மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெப்பர் தூள் அது மேலே கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அந்த க்ரீன்ஸ், கொரியண்டர் அண்ட் புதினா. சுற்றி ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் அது குக் ஆகட்டும். இது குக் ஆன பிறகு இதை திருப்பி போடணும். பாருங்கள் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு பேன் கேக் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு சீஸ் ஸ்ட்ரிப்ஸ் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 1 மினிட்டில் இதை கட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ண டிஷ்ஷு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ எங்கேயும் வெளியே போகாதீங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.